ஹாய், நான் இப்போது சிங்கப்பூரில் இருக்கிறேன். ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு 28 டேஸ் கிட்ட வந்து என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. அண்ட் லாஸ்ட் வீக் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இனிமேல் நான் ரெகுலராக போடுறேன். ஸோ ஏன் 28 டேஸ் நான் நியர்லி 1 மந்த் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ ஏன் கொஞ்சம் பிரேக்னா, எனக்கு வந்து இந்தியாவிலேருந்து சிங்கப்பூர் வர்றதுக்கு டைரக்ட் அப்ரூவல் கிடைக்கல. ஸோ அதனால் வந்து நாங்கள் நேபாள் போயிட்டு, ஸோ அங்கே ஒரு 14 டேஸ் இருந்துட்டு தென் அப்புறம் தான் நாங்கள் வந்து சிங்கப்பூர் வந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நான் என்னோடய 28 டேஸ் வந்து எப்படி நேபாள் அண்ட் சிங்கப்பூர் ஹோட்டலில் ஸ்பெண்ட் பண்ணேன், என் பையன் கூட அப்படிங்கிறதையும், லைக் நம்ம ட்ராவல் டைமில் என்னெல்லாம் வேணும், என்னெல்லாம் நான் வச்சிருந்தேன் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது ரிலேட்டடாக வீடியோ போடணுன்ட்டு தோணலை, அதுக்கப்புறம் தான் சரி ஓகே போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். அண்டு ரொம்ப வீடியோஸ் நான் எடுக்கலை, ஏன்னா அது நான் ஐடியாவே இல்லை, சரி எடுக்கணும் இந்த மாதிரின்ட்டு தோணலை. ஸோ சிம்பிளாக இருக்கும், மேபி ஓரளவு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதுக்காக நான் சொல்லிடுறேன். 14 டேஸ் இருந்தோம் ஹோட்டலில், அண்ட் தென் அங்கே வெளியில் போகலாம், நெகட்டிவ்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நேபாளில் வந்து வெளியில் போகலாம். அண்டு ஃபுட்டு அது இது நம்ம ஆர்டர் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கும் அது. அண்ட் NOC அப்ளை பண்ணோம், லாஸ்ட்டு 2 டேஸ் முன்னால் போயிட்டு வந்தோம். அண்ட் தென் அகெயின் அங்கே டெஸ்ட் பண்ணோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கிடைச்சாங்க, அங்கே நிறைய தமிழ் ஃபேமிலி வந்திருந்தாங்க. அங்கே இருந்துட்டு சிங்கப்பூர் வர்றதுக்காக நிறைய தமிழ் ஃபேமிலி, அப்புறம் சென்னையிலேருந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க, அவங்க நேம் பிரியா, அவங்க அண்ட் அவங்களோட குழந்தை தனு. ஸோ அவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு கம்பெனி கொடுத்தாங்க சென்னையிலேருந்து வரும்போது. அண்ட் தென் ஹோட்டலில் வந்ததுக்கப்புறம் நிறைய ஃபேமிலி இருந்தாங்க, ஸோ குழந்தைங்களுக்கும் போர் அடிக்கலை. ஸோ அவங்களோட டைம் எங்களோட டைம்லாம் கொஞ்சம் நல்லாவே அங்கே ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணோம் நாங்கள். இதுதான் நாங்கள் தங்கி இருக்கிற ஹோட்டல். ஸோ 14 டேஸ் இங்கே தான். இது வந்து சின்ன சூட்கேஸ் மாதிரி இருக்குது, ஸோ கேரி பண்ண ஈஸியாக இருக்கும். மேபி ஃப்ளைட் இல்லை ஒரு லாங் ட்ராவல் போகிறீங்கன்னா இந்த புக் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு 10 புக்ஸ் இருக்குது, ஒவ்வொரு இதுலேயும் 8 பேஜஸ் கிட்ட இருக்குது. சிம்பிளாக இருக்குது அண்ட் ஈஸியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு. ட்ராவல் டைம் இல்லை ஏர்போர்ட்டில் போகும்போது அவங்க பாட்டுக்கு இருந்து இதை செய்யலாம், நல்லாயிருக்கு. ஒரு 10 புக்ஸ் இருக்குது, ஸ்மால் லெட்டர்ஸ், கேபிட்டல் லெட்டர்ஸ், நம்பர்ஸ், அப்புறம் ஸ்பாட் தி டிஃப்ரென்ஸ் ஆக்டிவிட்டி புக், சீக் அண்ட் ஃபைண்ட், சார்ட்டிங், பேட்டர்ன், மேட்சிங், மேஸ், அப்புறம் டாட் டு டாட். பையனை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு அவனை என்கேஜ் பண்ணுறதுக்காக ஸ்டிக்கர்ஸ் நிறைய எடுத்து வச்சுருந்தேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அதை பேஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு நோட் இல்லைன்னா ஸ்க்ராப் புக் எதுனாலும் ஓகே தான். ஸோ அது வச்சுருந்தேன். அண்ட் ப்ளஸ் அந்த ஆக்டிவிட்டி புக் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஆக்டிவிட்டி புக்ஸும் நான் வச்சுருந்தேன். ஸோ அதனால் அவனுக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆச்சு. அண்ட் ப்ளஸ் ஸ்டோரி புக்ஸ், ரெகுலர் ஸ்டோரி புக்ஸும் நான் கொஞ்சம் வச்சுருந்தேன். அண்ட் தென் சின்ன சின்ன டாய்ஸ் இதுவும் நான் வச்சுருந்தேன். தென் பால் நான் எடுக்கலை. ஸோ பாலுக்கு பதிலாக இந்த மாதிரி பலூன் இருந்தது. ஸோ பலூன் ஒரு 3 to 4 எடுத்து வச்சுருந்தேன், அதை வந்து கொஞ்சம் ஊதி பால் மாதிரி ப்ளே பண்ணோம். ஸோ நமக்கு தேவைக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம், தேவைக்கு அதை எடுத்து விட்டுட்டு ஜஸ்ட் நம்ம பேக் பண்ணிடலாம். ஸோ டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஸோ அதுக்காக நான் பலூனும் வச்சுருந்தேன். ஸோ இதுதான் அவனை என்கேஜ் பண்ணுறதுக்கு நேபாளில் இருக்கும்போது நான் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம். ஸோ என்னோடய 14 டேஸ் இந்த மாதிரி தான் போகுது. ஈவினிங் ஸ்டிக்கர் ஆக்டிவிட்டி இல்லைன்னா அதாவது புக் ஆக்டிவிட்டி கொடுப்பேன். அண்ட் இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற ரூம். எங்களோட 14 டேஸ் நேபாள் குவாரண்டைன் டைம் இங்கே தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோம். பட் வெளியே போகலாம், பட்
மாதிரி தான் எங்களோட ரூம். நாங்கள் சென்னையிலேருந்து டெல்லிக்கு போயிட்டு தென் அதுக்கப்புறம் தான் நாங்கள் நேபாள் போய் ரீச் ஆகும். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா அது முந்தின நாளே வந்து சென்னையில் போய் காரில் ரீச் ஆனோம். அப்போது அங்கே எங்களோட ரிலேஷன் வீட்டில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணோம். தென் அங்கே ஏர்லி மார்னிங் அம்மா எழுந்திரிச்சு குக் பண்ணாங்க இடியாப்பம். பையன் இடியாப்பம் சாப்பிடுவோம். ஸோ நல்லா இடியாப்பம் குக் பண்ணி நான் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் வச்சுக்கிட்டேன். அண்ட் தென் கொஞ்சம் கேரட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி ரவுண்டாக உள்ள வச்சுருந்தேன். அண்ட் தென் ஒரு பிஸ்கெட் சும்மா எமர்ஜென்சிக்காக. அதுக்கப்புறம் அதில் வந்து ஸ்நாக்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தேன். ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்நாக்ஸை கொஞ்சம் பாதி அதில் எடுத்துகிட்டு மிச்சத்தை வந்து நான் லக்கேஜில் போட்டேன். அதே போல் கொஞ்சம் கேஷ் யூனிட் இதில் ஃபில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருந்ததை மறுபடியும் லக்கேஜில் போட்டேன். அதுக்கப்புறம் தண்ணி அது இதில் கேரட். ஸோ இதில் இது எல்லாமே இந்த மாதிரி இருக்குல்ல கேரி பேக்கில் இதில் பேக் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். இதில் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஜிப் இருக்குது. ஸோ இதை நான் வந்து ஸோ இந்த மாதிரி கையிலே வச்சுக்கிட்டேன். ஸோ நான் அங்கே டெல்லி ஃப்ளைட்டில் போயிட்டு டெல்லி ஏர்போர்ட்டில் இறங்கினதுக்கப்புறம் அங்கே வச்சு நான் பையனுக்கு கொடுத்தேன். அண்ட் நேபாள் போனதுக்கப்புறமும் கேஷ் நட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் பசிக்கும் போது நடுவில் நடுவில் கொடுத்துக்கிட்டேன். ஸோ இது எங்களோட லாஸ்ட் டே. பை பாய்.